ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் ரெட். வெல்கம் டு ரெட் ஐ ப்ரோக்கன் பிரிட்ஜ். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இட் டு த வீடியோ. பிரிட்ஜ் டூ நோவர், ப்ரோக்கன் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் அடையாறு ஆற்றோட முகத்தோரத்தில் 1967 கட்டப்பட்டது. ஆனால் அது 1977 ஆற்றோட அலைகளால் டேமேஜ் ஆகி இன்ன வரைக்கும் அதை ரிப்பேர் பண்ண முடியாமல் இருக்குது. இந்த பிரிட்ஜ் பற்றி நம்மளில் பல பேருக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு அட்ராக்டிவ் பிளேஸ் சென்னை அப்படின்னு சொல்லலாம். இது முக்கியமாக காலையில் டைமில் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு மிகவும் பிரபலமான ஒரு இடம். ஆனால் இரவு நேரத்தில் இது ஒரு மிஸ்ட்ரி பிளேஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. இதுக்குள்ளே நிறைய ஹாரர் ஸ்டோரிஸ் இருக்குது. அதை பற்றின ஸ்டோரிஸில் ஒன்றை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மூணு நார்த் இந்தியாக்காரங்க வந்து நம்ம சென்னைக்கு வராங்க. நம்ம சென்னைக்கு வந்தோடய எந்த பிளேஸ் போகலான்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எலியாட் பீச், அதாவது நம்ம பெசன் நகர் பீச்சுக்கு அவங்க மைண்டில் வருது. சரி, பெசன் நகர் பீச்சுக்கு போகலான்ட்டு அவங்க கிளம்புறாங்க. அவங்க நைட் டைமில் கிளம்புனதுனால அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்னஸே கிடக்கல. சரி, என்னடா இப்படி வந்து சாதாரணமாக போச்சுன்ட்டா திடீர்னு ஒருத்தர் அதை எடுத்து கூகுள் மேப்ஸ் சர்ச் பண்ணுறாரு. பக்கத்தில் இப்போ என்ன சட்டை பிளேஸ் இருக்காரு, திடீர்னு பார்த்தீங்கன்னா வருது அடையார் ப்ரோக்கன் பிரிட்ஜ். என்னடா அது ப்ரோக்கன் பிரிட்ஜ், சரி தான் போய் பார்த்துருவோன்ட்டு போய் பார்க்குறாங்க. டூ வீலரில் கிளம்புறாங்க. ஒரு டூ வீலர் ரெண்டு பேர், இன்னொருத்தரில் ஒருத்தர் தான் போகிறாங்க. சரி, அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு கடந்து போனோம். அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெண்டு இது மரம் சூழ்ந்து ரொம்ப பயங்கரமாக இருட்டாக இருக்கும். சரி, அவங்க கடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த வில்லேஜ் தாண்டுறாங்க. வில்லேஜ் தாண்டிங்கன்னா தமிழ் மக்கள் எல்லாம் கத்த ஆரம்பிச்சாங்க, போகாதீங்க போகாதீங்க, எங்களுக்கு தமிழ் தெரியாதுல்ல. அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி எதுக்கோ கத்துறாங்க போனாடி அப்படியே கடந்து போயிட்டாங்க. சரி, போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் சைன் வருது. ஸ்டாப் சைன் வந்தோடனே சரி நம்மளே பார்க்க போகிறா அன்னை டைம் ஆச்சுல இதுக்கு மேலே என்னென்ட்டு அவங்க அந்த ஸ்டாப் சைனையும் கடந்து போகிறாங்க. அது கடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல, அவங்களுக்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சு. என்னடா இன்னும் ஒன்றுமே வரலையடா, என்னது ப்ரோக்கன் பிரிட்ஜ் வந்துருக்கணும் மேடான்ட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெட் எண்ட் வந்துச்சு. என்னடா இது டெட் எண்டாக வருது, ரொம்ப பயங்கரமாகிடுச்சு, இவள் எப்படி டெட் எண்ட் வந்துச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க முடிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ட்டி ரோடு பார்த்தீங்கன்னா, அதாவது லைட்டே இல்லை, லைட் இல்லாமல் ஒரு எம்டி ரோடு, அதில் ஒரு பேரெல்லாம் ஒரு 2 கிலோமீட்டர் போகிறாங்க. எல்லா ரெண்டு பேருக்கும் பயமாச்சு, கூட அந்த ரெண்டு பேரும் பயமாச்சு. ஐயோ கூட்டு வந்து குடிபிடிச்சானே பாவி, என்னடா பண்ணுறது இப்போ, அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் திடீர்னு அவங்க யோசிக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகுது வண்டி, ட்ரக் ட்ரக்குன்ட்டு. என்னடா ஸ்டக் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா பீச்சு நிமிந்து பார்க்குறாங்க. பீச்சு மணல், என்னடா இவங்களுக்கு ஒரே இது பயம், என்னடா இங்கே எங்கேருந்து பீச்சு வந்துச்சு, ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறாங்க. எப்படி நம்ம எங்கே வந்தோம், எப்படி பீச்சு வந்துச்சுன்னு அவங்க கண்ணை மூடி யோசிச்சிருக்கும் போது, சரி இதுக்கு மேலே நம்ம நடந்தால் பைக்கில் போனால் வேலைக்காகாது, நடந்து தான் போனோம் அப்படின்னு நடந்து போயிட்டே இருக்காங்க. மூன் லைட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்படியே எப்படி நம்ம டார்ச்சு ஃபோனில் டார்ச் வச்சு எப்படி பளிச்சுன்னு அது மாதிரி மூன் லைட் அவங்களுக்கு அப்படி தெரியுது. ஆனாலும் அவங்களுக்கு லைட்டாக பயம், பின்ன பீச் தனியாக நடந்து போனால் பயம் இல்லை. திடீர்னு பார்த்தா எல்லாமே கருப்பு கலரில் கீழே கீழே இருக்குது. என்னென்ன திடீர்னு பார்க்குறாங்க, பார்த்தா சாரீ பர்ஸு எல்லாம் இருக்குது. சாரீ பர்ஸ் இருக்கும்போது சரி இதெல்லாம் இருக்க போது வேறு ஏதோ இருக்கிறது, அவங்க நடந்து இன்னும் போயிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் உருவம் அங்கே எங்கே நடந்துகிட்டு இருக்குது. பின்னாடி பார்த்தோன்னா அவன் ஃப்ரெண்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டான், இன்னொருத்தனை பார்த்தா இவனை ஆட ஆரம்பிச்சிட்டான். மாப்பு வச்சுட்டியோட ஆப்பன் இவனை ஓடுறான். ஓட இருக்கும்போது ஒருத்தன் லாஸ்ட்டில் ஓடுறவனுக்கு ஒரு ஃபீல், என்னதுன்னா நாய் துரத்துற மாதிரி அதே சவுண்டுலாம் அவனுக்கு கேட்குது. ஆனால் அவன் பைக்கு போயிட்டு திரும்பி பார்க்குறான், அவன் நாயும் துரத்தலை ஒன்றும் துரத்தலை. அவன் இதாகி ரொம்ப மனசில் காலாகி அவன் பைக் எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் பைக் எல்லாரும் பைக் எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஹோட்டல் போயிட்டு அப்புறம் கூகுள் பண்ணி பார்க்குறாங்க, என்னடா அந்த ப்ரோக்கன் பிரிட்ஜ்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் பிரிட்ஜ் வந்து காலைல ஷூட்டிங் ஸ்பாட் பிக்கு ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணாலும் நைட்டு 9 மணிக்கு மேலே யாரும் அங்கே போகக்கூடாது. ஆனால் இவங்க போனது 9:30. ஸோ அது அந்த ப்ரோக்கர் போனால் அவங்க ப்ரோக்கன் பிரிட்ஜ் தான். ஆனால் அவங்க 9 மணிக்கு போனது மேலே அந்த இலுமினேஷன்ஸ், அந்த ஹாரர் ஸ்டோரி மாதிரி இலுமினேஷன்ஸ், அதாவது ஒரு பீச் ஆகவும் ஒரு நாய் துரத்துற மாதிரி அந்த பர்ஸு வேலெட் எல்லாம் இருக்கிற மாதிரி இவங்களுக்கு கற்பனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நான் இதை வந்து ஒரு பிளாக்ல படித்தேன், இன்ட்ரெஸ்டிங்காக பிளாக்ல படித்தேன். அதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அங்கே போய் படிங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், அங்கே ஒரு 3 சூசைட் நடந்திருக்கு ப்ரோக்கன் பிரிட்ஜில் மட்டும். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் தான் நினைக்கிறேன். ஸோ யாரும் போய் ட்ரை பண்ணாதீங்க நைட்டு 9:30 மேலே. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏலியன்ஸ்னா யாருக்கு தான் பிடிக்காது? எங்களோட அடுத்த வீடியோ ஏலியன்ஸோட தொகுதி உடன்பாடு, அதை நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.